வணக்கம் தோழர்களே, நான் நாகராஜ். இந்த வீடியோவில் நம்ம யூஜிடிஆர்பி அதாவது டெட்டு பேப்பர் டூவோட காம்படிட்டிவ் எக்ஸாம், அதில் என்ன சப்ஜெக்ட்னா மேக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ் சப்ஜெக்டை பற்றியும் இந்த எக்ஸாமை பற்றியும் இந்த சிலபஸை பற்றியும் பிஜிடிஆர்பிக்கு இதுக்கு எதெல்லாம் வந்து கரெக்டாக அதை கூட சூட் ஆகி மேட்ச் ஆகியிருக்குது, அதுக்கப்புறம் பாலிட்டிக்கல் லெக்சரு, அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாமினேஷன்லாம் இருக்குது டிஎன்பிஎஸ்சியில், அதுக்கு இந்த சிலபஸில் எந்த அளவுக்கு இதாக இருக்குது, அது படித்தவங்க டெட்டுமே எழுதி நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம்னா பேப்பர் ஒன்று வந்து கிளியர் பண்ணியிருக்கலாம். பார்த்துருப்பீங்க, இப்போ லாஸ்ட் வீக் தான் வந்து அவங்க வந்து குவாலிஃபைடாக இல்லையா அவங்களோட மார்க் வந்து தெரிஞ்சுக்கலாம், நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். நிறைய பேர் வேறு, ஆப்ஷன் வேறு, அப்புறம் அதோட எழுதினவங்களில் சுமார் 2% பேர் தான் வந்து பாஸ் பண்ணியிருக்கிறதா ஒரு நியூஸ் வந்து பார்த்துருப்பீங்க. எதனாலன்னு தெரியல, ஒரு லாஸ்ட் 2 டேட்டாக போஸ்டிங் போடாதனால அதில் கொஞ்சம் அசால்ட்டாக இருக்கிறாங்களோ நமக்கு தெரியல. ஆனால் அதையும் மீறி இந்த 2% பேர் பாஸ் பண்ணுறவங்கள, ஏன்னா இப்போவே கிட்டத்தட்ட 4500+ போஸ்டிங் இந்த போஸ்டிங் அந்த ஆனுவல் பேனலில், டிஎன்பிஎஸ்சியோட ஆனுவல் பேனலில், 2023 ஆனுவல் பேனலில் பேப்பர் டூவோட அதாவது பிடி அசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து பேப்பர் ஒன் வந்து செகண்டரி கிரேட் டீச்சர்ஸு, அதில் ரெண்டுலேயே சேர்ந்தால் கிட்டத்தட்ட 10,000+ வந்து வேகன்சி இருக்குது. அப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்க்கும் மினிமம் 100 to 150 இருக்கலாம், ஆவரேஜாக 200 கூட வரலாம் வேகன்சிஸு. இப்போ பாலிடெக்னிக் லெக்சர்லாம் எடுத்துக்கிட்டால் மொத்தமாகவே 484 490 தான் வேகன்சி விட்டுருக்காங்க ஆனுவல் பேனலில். அப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்னு வரும்போது 50 வரதே வந்து பெரிய விஷயமா இருக்கும், ஓவராலாக எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து அந்த வேகன்சி. டெட்டுக்கு ஒரு 4500, இன்னொரு 500 வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 5000 போது ஒரு 20 டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா மினிமமாக ஒரு 200 to 300, இல்லாட்டி ரொம்ப கம்மியாக போட்டால் கூட 150 வரலாம். அப்படிங்கும்போது அது பெரிய லெவலில் வேகன்சி தான். அதனால் என்ன பண்ணுங்கன்னா, கிளியர் பண்ணவங்க ப்ராப்பராக படிச்சிங்க அப்படின்னா எக்ஸாம் வச்சு ஒரு ஜூலை ஆகஸ்ட்டில் எக்ஸாம் வச்சு டிசம்பர் இல்லாட்டி நெக்ஸ்ட் ஜான்வரி ஏதாவது ஹாஃப் இயர்லி லீவில் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டெட்டு மேக்ஸிமம் போஸ்டிங் போட்டுருவாங்க, அதனால் கிளியர் பண்ணவங்க அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேஜு குவாலிஃபைடு ஆனவங்க, எலிஜிபிலிட்டி பேப்பர் குவாலிஃபைட் ஆனவங்க காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தயவு செஞ்சு நல்லா படிச்சிங்கன்னா இந்த இயர் எண்டுக்குள்ளே நல்ல ஜாப் போய் உட்காந்துடலாம். சரி வாங்க சிலபஸ்குள்ளே போவோம். இது கிட்டத்தட்ட யூஜி லெவல் சிலபஸ் தான், ஏன்னா இதுக்கு குவாலிஃபிகேஷன் என்னென்னா யூஜி ப்ளஸ் பிஎட் தான் டெட்டு பேப்பர் டூவோட, சரிங்களா? அதில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் பேப்பர் ஒன்று வந்து சயின்ஸும் மேக்ஸும் ஒரே மாதிரி எழுதுவாங்க, அப்புறம் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டெல்லாம் ஒரு சிலபஸ் எழுதுவாங்க. ஆனால் பேப்பர் டூவோட காம்படிட்டிவ் எக்ஸாம்ங்கிறது பேப்பர் டூவோட எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தான் சயின்ஸ் மேக்ஸ்க்கு ஒரு செட் ஆஃப் சிலபஸ், அதை எழுதியிருப்பீங்க, எழுதி கிளியரும் பண்ணியிருந்திருப்பீங்க. அவங்க தான் மேக்ஸிமம் இந்த கிளாஸஸ் பற்றி டீட்டெயிலெலாம் தேவைப்படும். இதில் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு அவங்கவுங்க மேஜர் வந்து எழுத போகிறாங்க. முன்னாடி பிடி அசிஸ்டன்ட் அப்படின்னு எக்ஸாம் நடத்திருந்தது, இப்போ வந்து என்னென்னா இதுக்கு வந்து என்ன சொல்லணும், யூஜிடிஆர்பி. பிஜிடிஆர்பிக்கு வந்து பிஜி ப்ளஸ் பிஎட்டு, அதுவுமே இந்த இயர் எண்டில் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, சிலபஸ் ஒரு ஓவர்வியூ வந்து பார்த்துருவோம். இதே மாதிரியே ஸ்டாட்டிஸ்டிக்கலுக்கு ஒரு இது வந்து போட்டிருப்போம். கிட்டத்தட்ட இதில் வர்ற எல்லா சிலபஸுமே ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிஎன்பிஎஸ்சி நடத்துகிற ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாமுக்கு, யூஜி லெவல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாமுக்கு அப்படியே கவர் ஆகுது. ஒன்று ரெண்டு மட்டும்தான் என்னவாயிருக்கும்னா வேரி ஆகிருக்கும். சரி, ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லணும்னா, பிஜிடிஆர்பி, நீங்கள் பிஜிடிஆர்பி வந்து படிக்கிறீங்க, இப்போ லாஸ்ட் எக்ஸாமில் ஜஸ்ட்டில் போயிடுச்சு, டெட்டு சில பேர் முன்னாடியே கிளியர் பண்ணி வச்சுருப்பாங்க, அவங்களாம் இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதிருக்கவே தேவையில்லை, அந்த மாதிரி குவாலிஃபைடானவங்களாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே என்னென்னா இது கண்டிப்பாக ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். அப்படி படிக்கிறவங்களுக்கு பிஜிடிஆர்பியோட கவர் ஆகிற சிலபஸ் என்னென்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து சொல்லிடுறேன் நான். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியோட மேத்தமேட்டிக்ஸ்கோட யூனிட் ஃபஸ்ட்டு யூனிட் என்ன வரும்னா அல்ஜிப்ரா தான் வரும். இங்கேயுமே என்னென்னா அல்ஜிப்ரா தான் ஃபஸ்ட்டு யூனிட். பிஜிடிஆர்பிக்கு படிக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி எந்தெந்த யூனிட்டெல்லாம் இந்த சிலபஸ்க்கு கவர் ஆகிருக்கும், இன்னும் சொல்லப்போனால் சில யூனிட்ஸ் அந்த சிலபஸோட டாபிக் கம்மியாக இருக்கும், சில ஏரியாவில் மட்டும் என்னவாக இருக்கும் அப்படின்னா டாபிக்ஸ் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது பிஜிடிஆர்பியில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற யூனிட் வந்து 9th யூனிட்லையும் 10th யூனிட்டும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2 இருக்கும். இதே நீங்கள் பாலிடெக்னிக் எடுத்திங்கன்னா எம்எஸ் மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒரே யூனிட்டாக இருக்கும். இதுவும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் நடக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் எடுத்திங்கன்னா அதிலே வந்து எம்எஸ்னு ஒரு கொஞ்சம் பெரிய யூனிட்டாக இருக்கும், ரெண்டுமே கம்பேர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ அதுக்கு இதுக்கு வித்தியாசம் என்ன அப்படின்னா, பிஜிடிஆர்பி சிலபஸோ இல்லை டிஎன்பிஎஸ்சியில் நடக்கிற கம்பைன்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸோ சபார்டினேட் சர்வீஸ் அந்த சிலபஸ்க்கும் வேரியேஷன்னா, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நான், இன்னொரு வீடியோவில் வேணால் உள்ள டாப்பிக்கில் ஒவ்வொரு இதுவுமே வந்து பார்க்கலாம். அதை இண்டெக்ஸ்னு ஒரு டாபிக் இருக்கும், அது பிஜியில் வந்து கவர் ஆகாது, ஸ்டாட்டில் ஸ்டாட் 1லையும் கவர் ஆகாது, ஸ்டாட் 2லையும் கவர் ஆகுது, சரிங்களா? நீங்கள் இண்டெக்ஸ் நம்பர்னு இதில் ரியலில் படிப்பீங்க, அது தனி, இண்டெக்ஸ்னே ஒரு டாபிக் இருக்கும், அது இதில் கவர் ஆகாது. அப்புறம் ஒரு சில இதில் ஓஆரில் சில டாபிக் வந்து கொஞ்சம் சேர்ந்துருக்கும், இன்வென்ட்ரி ப்ராப்ளம், க்யூவிங் தெரியுங்க, அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. இங்கே வந்து என்னென்னா நியூஸ் பேப்பர் மாடல் அந்த மாதிரியான ஒரு டாப்பிக்லாம் கொடுத்துருப்பாங்க, அது உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் சிலபஸில் கவர் ஆகாது, அதுக்கப்புறம் பாலிடெக்னிக் சிலபஸில் கவர் ஆகுது, அதாவது பர்டிகுலர் டாபிக். யூனிட்ஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஓவரெல்லாம் காமனான யூனிட்,
நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் ஏடி எழுதுறீங்க, அதாவது பிஜி லெவல் எக்ஸாம் எழுதுறீங்கனாலும் வரும், கம்பைனடு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ் எழுதுறீங்கனாலும் வரும், பிஜிடிஆர்பியோ இல்லை பாலிடெக்னிக் லெக்சரோ எது எழுதினாலும் வந்து கவர் ஆகும். சரி, மறுபடியும் வந்து இதுலேருந்தே வந்துருவோம். அல்ஜிப்ரா வந்து பிஜிடிஆர்பிக்கு கவர் ஆகும், அது கூடவே பாலிடெக்னிக் லெக்சருக்கும் கவர் ஆகும். நான் காமனான யூனிட்டை வந்து சொல்லிடுறேன். அது மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் எந்த மேக்ஸ் குவாலிஃபைடாக இருக்கிற சப்ஜெக்ட் இந்த மேஜர் வர்றதில் எதை எழுதுறீங்கனாலும் அல்ஜிப்ரா வந்து கவர் ஆகுது, அது ஒன்று. அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனுங்கிறது இங்கே யூஜி லெவல் தான். நமக்கு பாலிடெக்னிக் லெக்சரோ பிஜிடிஆர்பி எடுத்துகிட்டிங்கன்னா பிடி கொஞ்சம் வந்து அதிகமாக வரும், அதுவும் 2 மார்க்கெலாம் இருக்கும் பாலிடெக்னிக் லெக்சர் சிலபஸ்க்கு. இந்த டிஃப்ரெண்டல் ஈக்குவேஷனும் எல்லாம் இப்போ நான் சொன்னேன், டிஎன்பிஎஸ்சியில் இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ், பிஜிடிஆர்பி, பாலிடெக்னிக் லெக்சர் சிலபஸில், அது கூடவே இந்த யூஜிடிஆர்பி அதாவது டெட்டு பேப்பர் 2வோட காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் கவர் ஆகும். இது லேப்லாஸ் வந்து இதில் இருக்காது, உங்களுக்கான டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் வரும், கம்பைனடு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸில் லேப்லாஸ் இந்த யூனிட் வந்து கவர் ஆகுது. சரி, வெக்டர் கால்குலஸ் வந்து பிஜிலேயும் பாலிடெக்னிக்லேயும் வராது, ஃபூரியர் சீரீஸ் இருக்கும், ஃபூரியர் சீரீஸ் வந்து பிஜி டிஆர்பியில் வந்து இருக்குது. இப்போ அல்ஜிப்ரா நாங்கள் மேலே பார்த்தோம் இல்லைங்களா, இங்கே நமக்கு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா அல்ஜிப்ரான்னு ஒரு யூனிட்டு, அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸ்னு ஒரு யூனிட்டு, பிஜி டிஆர்பியோட சிலபஸில் ஃபஸ்ட் யூனிட், இது ரெண்டும் சேர்ந்து ஒரே யூனிட்டாக இருக்கும், நல்லா பார்த்துக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், அது வந்து பிஜி டிஆர்பினா பிஜி லெவல் இருக்கும், இதை விட கொஞ்சம் டஃப்னஸ் சேர்ந்தே இருக்கும். இது என்னென்னா யூஜி லெவல் சிலபஸ் தான். ஆனாலும் இப்போ லாஸ்ட்டாக நடந்த அசிஸ்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் அந்த எக்ஸாம் வந்து கடைசியாக நடந்த பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிஷியன் மாதிரி ஈஸியாக இல்லை, அதுவுமே கொஞ்சம் ஆவரேஜாக இருந்தது, அதை விட கொஞ்சம் யோசிக்கிற மாதிரியான தான் இந்த எக்ஸாம் இருந்தது. இப்போ இந்த இயரோட ஸ்டார்டிங்கில் நடந்த ஜனவரி 23 நடந்திருக்கும் அந்த எக்ஸாமில். சரி, ஓகே, அப்போ அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸும் அல்ஜிப்ராங்கிற யூனிட்டும் பிஜிடிஆர்பிக்கோ இல்லை பாலிடெக்னிக் லெக்சருக்கோ ஒரே யூனிட்டாக படிப்பீங்க, அதை விட டாபிக்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இதே நீங்கள் ஸ்டாட் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு, ஸ்டாட் எழுதுறீங்க ஆனால் கிடைக்கல, இந்த ஏஎஸ்சி ஓரளவுக்கு எழுதியிருக்கீங்க வர வாய்ப்பு இருக்குது, இல்லை வருமோ என்னமோ தெரியாது அப்படின்னு டவுட் இருக்கிறவங்க, நீங்கள் பேப்பர் 1 கிளியர் பண்ணிங்கன்னா தாராளமாக உங்களுக்கு வந்து இதை வந்து ஈஸியாக அவங்க கொடுக்க போகிற டேட் அனௌன்ஸ் பண்ணலை, அதுலேருந்து மினிமம் டேட் அனௌன்ஸ் பண்ணலேருந்து மினிமம் 60 நாளாக இருக்கும். இப்போ இனி வரையும் பண்ணலை, ஏன்னா பேப்பர் 1க்கு இந்த டேட் அனௌன்ஸ் பண்ணலை, அதுக்கு பண்ணிவிட்டு தான் பேப்பர் 2வோட காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து வாய்ப்பு இருக்குது. அப்போ ஆவரேஜாக உங்களுக்கு 3 மாதம் டைம் இருக்குன்னே நீங்கள் வச்சுக்கலாம், ஆவரேஜாக சொல்கிறேன், கூடலாம் குறையலாம் அவங்களோட அந்த ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுறதை பொறுத்து, அவங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணுறதை பொறுத்து. சரி, அடுத்தது ரியல், நான் பழைய வீடியோ ஒரு பழைய ஸ்டாட்டுக்கு ஒரு வீடியோ போட்டப்பே சொல்லியிருப்பேன், அல்ஜிப்ரா ஆகட்டும், ரியல் ஆகட்டும், காம்ப்ளெக்ஸ் ஆகட்டும், ஓஆர் ஆகட்டும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆகட்டும், இது நீங்கள் பாலிடெக்னிக் லெக்சரோ பிஜிடிஆர்பியோ இல்லை இந்த யூஜிடிஆர்பியோட சிலபஸோ இல்லை டிஎன்பிஎஸ்சியில் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து வேக்கன்சி அது பார்க்கும்போது இப்போ ஏடியில் இந்த டிசம்பர்லேயோ நவம்பர்லேயோ அசிஸ்டன்ட் டைரக்டர் இன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்ட் டைரக்ட் ஏடி குரூப் 1 போஸ்ட்டு, அதுக்கு ஒரு 10 வேக்கன்சி, ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர்னு ஒரு 13 வேக்கன்சி இருக்கும், கிட்டத்தட்ட 20 வேக்கன்சி. இப்போ ரிசர்ச் அசிஸ்டன்ட்னு ஒரு நோட்டிஃபிகேஷன், அது ஒரு சில மாதங்கள் வரப்போகுது, இது டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானில் கொடுத்தது. பிஜி லெவலில் வந்து குவாலிஃபிகேஷன் இருந்தால் கண்டிப்பாக பிஜி லெவலில் தான் சிலபஸ் இருக்கும், இது யூஜி லெவலுங்கிறனால யூஜி லெவலில் வந்து டாபிக்ஸ் எல்லாம் வந்து கவர் ஆகும். முன்னாடி சொன்ன மாதிரி அல்ஜிப்ரா, டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனு, ரியலு, அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸு, ஓஆர், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இது இந்த அத்தனை எக்ஸாமுமே வந்து கவர் ஆகும். சில இதில் டாபிக்ஸ் கொஞ்சம் ஒரு 2 லைன் வந்து கூடியிருக்கும், ஒரு இதில் வந்து என்னவாக இருக்குன்னா 1 லைன் 2 லைன் வந்து குறைஞ்சிருக்கும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சியோட ஸ்டாட் சிலபஸ் படிக்கிறீங்கன்னா அவங்க மெக்கானிக்ஸ்னு தனியாக கொடுத்துருக்க மாட்டாங்க, அந்த யூனிட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டைனமிக்ஸ், ஸ்டாட்டிக்ஸ்னு இதுக்கு ஒரு 2 பேரா, இதுக்கு ஒரு 2 பேரா கொடுத்துருப்பாங்க, கிட்டத்தட்ட அது அப்படியே கவர் ஆகுது. நீங்கள் ஸ்டாட்டுக்கு, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது தான், ஸ்டாட்டுக்கு படிச்சிருக்கிறீங்க ஆனால் கிளியர் ஆகலை, ஜஸ்ட்டில் வந்து போயிடுச்சு, குறைவான மார்க்கில் போஸ்டிங்கை மிஸ் பண்ணிட்டீங்க, டெட்டு பேப்பர் 1 எழுதி இல்லை ஆல்ரெடி கிளியர் பண்ணிட்டீங்க, இல்லாட்டி இப்போ இதில் வந்து குவாலிஃபைடு ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல வாய்ப்பாகவே இது வந்து அமையும். அதை ப்ராப்பராக அந்த ஷெட்யூல்குள்ளே வந்து இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக போஸ்டிங் வச்சு உள்ளே வந்து போயிடலாம். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா இதுலையே, சரி ஓகே, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு வந்து நம்ம கடைசியாக நடந்த பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிஷியன் 2022 எக்ஸாம் நடந்திருக்கும், அதுக்கு பேட்ச் போட்டிருந்தோம், ஒரு 220+ வேகன்சிஸ் இருந்தது, அதுலேயுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் லாஸ்ட் ஸ்டாட்டுக்கு வந்து இங்கே குரூப் 2 மெயின்ஸ் கிளாஸ் போட்டிருந்தனால கிளாஸ் போடலை, டெஸ்ட் பேட்ச் மட்டும் போட்டிருந்தோம், அது இன்னும் ரிசல்ட் வரலை. இது நமக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட சிலபஸ், டிஎன்பிஎஸ்சியில் இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட சிலபஸோட கவர் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 65-75% அப்படியே கவர் ஆகும். நீங்கள் வேணால் ரெண்டோட
சிலபஸையும் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ டிஆர்பி வெப்சைட்டில் இருக்கிற டெட்டோட சிலபஸ் அது 190 பக்கத்துக்கு இருக்கும். பின்னாடி 174 பக்கத்தில் மேக்ஸோட சிலபஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நாங்கள் கீழே இந்த அதை மட்டும் இது பண்ணி மெர்ஜ் பண்ணி நாங்கள் கீழே வந்து போடுறோம். அதனோடவே ஸ்டாட்டோட சிலபஸை போடுறோம். ரெண்டே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஸ்டாட்டுக்கு ஆல்ரெடி படித்தவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன், படிக்கலன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி பிஜி டிஆர்பிலேயே இத்தனை யூனிட் அல்ஜிப்ரா, ரியல், காம்ப்ளெக்ஸு, ஓஆர், ஸ்டாட்டு, அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, இதெல்லாமே கவர் ஆகுது. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இதெல்லாம் கவர் ஆகுது. ஸ்டாட் ஸ்டூடெண்ட் இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்ங்கிறேன் நான். ஏன்னா 70% சிலபஸ் இதிலேயே கவர் ஆகனால நீங்கள் ஒரு 25-30% தான் வந்து வெளியே சேர்ந்து, அதுவும் பர்டிகுலர் யூனிட்டில், பர்டிகுலர் யூனிட்டில் ஒரு லைன் ரெண்டு லைன் தான் வந்து சேர்ந்துருக்கும். எல்லாம்லாம் இல்லை, ஃபுல்லாலாம் வந்து வேரியெல்லாம் ஆகவே இல்லை. காமனாக இருக்கிற இதெல்லாமே உங்களுக்கு நிறையவே இருக்குது. இன்னொரு வீடியோவில் நம்ம சிலபஸ் இருக்கிற டாப்பிக்கே வந்து இது பண்ணுவோம். நம்ம ஏப்ரல் செகண்ட் வீக்லேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்காங்க. ஆன்லைனா ஆஃப்லைனா எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது எல்லாமே ஸ்க்ரீன் எதிரியோட நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. 2% தான் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது வேகன்சி அதிகம். இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்கல் கூட இப்போ நடந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் எலிஜிபிள், எக்கனாமிக்ஸும் எலிஜிபிள், அது கூட மேக்ஸும் எலிஜிபிள். 3 டிபார்ட்மெண்ட் வந்து போட்டி போட்டாங்க. இதில் இப்போ இதில் நீங்கள் வந்து மேக்ஸில் குவாலிஃபைடு ஆகிறீங்கன்னா இந்த சிலபஸ்க்கு மேக்ஸ் மட்டும் தான் எழுத போகிறாங்க. 200+ வேகன்சிக்கும் போது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ நடந்ததுன்னா இது போஸ்டிங் போடவே நெக்ஸ்ட் இயர், அதாவது இந்த இயரோட டிசம்பரில் ஆகலாம், இல்லாட்டி நெக்ஸ்ட் ஜனவரி ஆகலாம், ஹாஃப் இயர்லி லீவ் முடிஞ்சு, இல்லாட்டி நெக்ஸ்ட்டு மார்ச்சில் கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். அடுத்த டெட்டு வர்றதுக்கு எலிஜிபிலிட்டி வச்சு, காம்படிட்டிவ் வச்சு மறுபடியும் நீங்கள் ஆர்டர்லாம் வாங்குறதுக்கு 25 இல்லாட்டி 26 கூட ஆகலாம். அதனால் இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி நல்லா படித்து போஸ்டிங்க்கு போகிறத வந்து பாருங்கள். நன்றி.